हाय फ्रेंड्स இந்த வீடியோல தமிழ்நாடு அரசால் வெளியிடப்பட்ட டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2ஏ மாதிரி வினாத்தாள் 1னுடைய தொடர்ச்சி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் வினா பாருங்க. தண்ட நாயக்கர் மற்றும் மகா தண்ட நாயக்கர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் பாருங்க. உயர் பதவியில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள். அடுத்தவனா சரியான இனையை தேர்ந்தெடுக. சரியான இனையை தேர்ந்தெடுக. இந்த வினாவுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. மேற்கொண்ட அனைத்தும் வந்து சரியானவை. தாதாபாய் நவ்ரோஜி வந்து இந்தியாவின் குரல். சுதேந்திரநாத் பானர்ஜி பெங்காலி. திலகர் மராட்டா. அடுத்தவனா பாருங்க. ஜவஹர்லால் நேரு 1946 இடைக்கால அரசை அமைத்த போது அதன் உள்துறை அமைச்சர் யார்? ஆன்சர் பாருங்க. சர்தார் பட்டேல். ஆன்சர் சர்தார் பட்டேல். அடுத்தவினா இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் பாருங்க. தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்தவினா தவறான இணையை தேர்ந்தெடுக. கொடுக்கப்பட்டதில் எது தவறான இணையம் பார்த்தீங்கன்னா 4 மட்டும்தான் வந்துட்டு தவறான ஒன்று. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து இந்தியாவின் பர். தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் முதுபெரும் மனிதர். வெல்லேஸ்லி வந்து வங்காள புலி. 3 வந்து சரியானது, 4 மட்டும்தான் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. அதனால் இதுக்கு ஆன்சர் வந்து டி. அடுத்தவினா பின்வரும் எந்த தங்க நாணயங்களை விஜயநகர அரசர்கள் அதிக எண்ணிக்கையில் வெளியிட்டனர்? ஆன்சர் பாருங்கள் வராகன். ஆன்சர் வராகன். அடுத்தவினா பொருத்துகல். நூனிஸ் வந்து இத்தாலி. அடுத்தது நிகிடின் ரஷ்யா. டோமிங்கோ பயஸ் போர்ச்சுக்கல். இவன் பதூதா மொராக்கோ. ஸோ இந்த வினாவுக்கான ஆன்சரு பி. அடுத்த வினா பாருங்கள். அடுத்த வினாவும் வந்துட்டு பொறுத்துக்க தான் கொடுத்துருக்காங்க. பொறுத்துக்களில் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அமீர் இ ஜீம்லா. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? அமீர் இ ஜீம்லா. அதுக்கு சரியான ஆன்சர் வந்து அவர் வந்து ஒரு நிதி அமைச்சர். யார்? நிதி அமைச்சர். அடுத்த வேலை பாருங்கள். வசீர் இ அஷ்ரப். வசீர் இ அஷ்ரப் அவர் பார்த்தீங்க அப்படின்னா வெளியுறவு அமைச்சர். அடுத்தது கொத்வால். கொத்வால் வந்துட்டு காவல்துறை தலைவர். சதர் இ ஜஹான் தலைமை நீதிபதி. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் வந்து டி. சரியான ஆன்சர் வந்து என்னது? டி. சாரி, சரியான ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா? இந்த கேள்விக்கான சரியான ஆன்சர் சி. அடுத்து நான் பாருங்கள். சங்கம வம்ச அரசர்களுள் மிக சிறந்த அரசர் யார்? சங்கம வம்ச அரசர்களுள் மிக சிறந்த அரசர் யார்? ஆன்சர் பாருங்கள். இரண்டாம் தேவராயர். ஆன்சர் இரண்டாம் தேவராயர். அடுத்தவினா மனிதர்களுக்காகவும் விலங்குகளுக்காகவும் மூலிகை மருந்துகளை தயாரித்த தன்வந்திரி மகால் என்ற ஆராய்ச்சி நிறுவனத்தை நிறுவியவர் யார்? ஆன்சர் இரண்டாம் சரபோஜி. அடுத்தவினா யாருடைய ஆட்சி காலத்தில் நயங்காரா அமைப்பு மேம்படுத்தப்பட்டது? யாருடைய ஆட்சி காலத்தில் நயங்காரா அமைப்பு மேம்படுத்தப்பட்டது? ஆன்சர் கிருஷ்ணதேவராயர். ஆன்சர் கிருஷ்ணதேவராயர். தவறான இணையை தேர்ந்தெடுக. தவறான இணையை தேர்ந்தெடுக. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா இவற்றில் எதுவும் இல்லை. அதாவது கொடுக்கப்பட்ட 3 வந்து சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. முதலாவது நவீன பொது பள்ளி வந்து சரபோஜி. நவ வித்யா, நவீன அல்லது புதிய கல்வி முறை தான் நம்ம வந்து நவ வித்யான்னு சொல்வோம். அடுத்தது முத்தம்மாள் சத்திரம். முத்தம்மாள் சத்திரம் அப்படிங்கிறது அரசனின் விருப்பமான அன்னச்சத்திரம். அடுத்தது நான் பாருங்கள். ஹரி கதாசாரம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் அல்லசாணி பெத்தண்ணா. ஆன்சர் அல்லசாணி பெத்தண்ணா. அடுத்தவினா குமார காம்பரணரின் மதுரை படையெடுப்பு பற்றி கூறும் நூல் எது? குமார காம்பனரின்
மதுரை படையெடுப்பு பற்றி கூறும் நூல் எது? ஆன்சர் பாருங்க, மதுரா விஜயம். ஆன்சர் மதுரா விஜயம். அடுத்ததுனா சிறந்த இலக்கிய சமய மற்றும் தத்துவ கல்வி கேள்விகளில் தேர்ச்சி பெற்றிருந்த ஒரே டெல்லி சுல்தான் யார்? ஆன்சர் முகப்பது பின் துக்ளக். அடுத்ததுனா பாருங்க, கோல்கொண்டா கோட்டையை கட்டியவர் யார்? கோல்கொண்டா கோட்டையை கட்டியவர் ராஜா கிருஷ்ணதேவ். அடுத்ததுனா பாருங்க, கோல் கும்பாஸ் யாருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது? ஆன்சர் அடில் ஷாஹி. அடுத்ததுனா பாருங்க, கப்பலில் ஒட்டகம் என சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை உலகிலேயே கண்டறிந்த முதல் மனிதர் யார்? ஆன்சர் அக்பர். ஆன்சர் அக்பர். அடுத்தது பாருங்கள், சரியான கூற்றை தேர்ந்தெடு. அடுத்தது வந்து சரியான கூற்றை தேர்ந்தெடு. உமாயூன் அதிர்ஷ்டம், உலகை வென்றவர் ஜஹாங்கீர், உலகின் ஒளி நூர்ஜஹான். இதில் வந்து எது வந்து சரியான கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமாயூன் வந்துட்டு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தான் வந்து சரியான கூற்று. ஓகேங்களா? அதாவது உமாயூன் அப்படிங்கிறது சரியான கூற்று தான், உலகை வென்றவர் ஜஹாங்கீர் அப்படிங்கிறது சரியான கூற்று தான், உலகின் ஒளி நூர்ஜஹான் அப்படிங்கிறது சரியான கூற்று தான். அப்போ ஆன்சர் வந்து டி, மேற்கொண்டு அனைத்தும் வந்து சரியான கூற்று. அடுத்து வேணால் பாருங்கள், கூற்று காரணம். ஓகேங்களா, கூற்று என்னன்னு பாருங்கள், ஆற்றாங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்படுகின்றன. காரணம், ஆறுகளினால் படிய வைக்கப்பட்ட வளமான மண். ஆறுகளினால் படிய வைக்கப்பட்ட வளமான மண். இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, அதாவது கூற்று மற்றும் காரணம் சரி. ஆனால் கூற்றானது, அதாவது காரணமானது கூற்றின் சரியான விளக்கம். ஓகேங்களா, அது ரெண்டுமே சரி. காரணம் வந்து கூற்று வந்து சரியான காரணம் தான், அதாவது காரணத்துக்குரிய கூற்று வந்து சரிதான் அப்படிங்கிறதான் ஆன்சர். அடுத்து என்ன பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது? கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது? இதுக்கான ஆன்சர் பாருங்கள், தந்தத்திலான அளவுகோல் ராஜஸ்தானில் உள்ள காளிமங்கனில் கண்டெடுக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து தவறான கூற்று. அடுத்த வினா பாருங்கள், அடுத்த வினா வந்து பொறுத்துக. ஓகேங்களா, அடுத்த வினா பொறுத்துக. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், சௌரி சாரா நிகழ்வு 1922, கேபினட் தூதுக்குழு 1946, கிரீப்ஸ் தூதுக்குழு 1930, சட்ட மறுப்பு இயக்கம் 1942. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஏ. அடுத்த என்ன பாருங்க, 1857 ஆண்டு பெருங்கழகம் கிளர்ச்சி பற்றி சரியான கூட்டை தேர்ந்தெடுத்துக. ஃபஸ்ட்டு ரெண்டு கூட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆங்கில வரலாற்று அறிஞர்கள் படைவீரர்களின் கிளர்ச்சி என்று அழைக்கின்றனர். சில இந்திய வரலாற்று அறிஞர்கள் முதல் இந்திய சுதந்திர போர் என்று அடைக்கின்றனர். இதற்கான சரியான பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சரியான ஒன்று. அப்போ ஆன்சர் வந்து சி. அடுத்து பாருங்கள், கீழ்கண்ட பழமையான நான்கு நாகரிகங்களில் பெரியது எது? ஆன்சர் பாருங்கள், சிந்து. இந்த நாகரிகம் தான் வந்து மிகவும் பழமையான நாகரிகம். அடுத்த வினா பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் சிந்து சமவெளி நாகரிகம் குறித்த தவறான கூற்று எது? இதற்கான ஆன்சர் வந்து பி. பி தான் வந்து தவறான கூற்று. மற்ற மூணு வந்து சரியான கூற்று. அவர்கள் பானை செய்யும் சக்கரத்தின் பயனை அறிந்திருந்தனர். சாலைகள் அகலமாகவும் வளைவான முனைகளை கொண்டதாகவும் இருந்தன. சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றிய உணர்வு மேலோங்கி இருந்தது. எந்த நாகரிகத்தில்? சிந்து சமவெளி நாகரிகத்தில். அடுத்த வினா பாருங்கள், 1916 மானுடவியல் தொடர்பான சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்டு இந்தியாவின் சாதிகள் என்ற தலைப்பில் ஆராய்ச்சி கட்டுரையை சமர்ப்பித்தவர் யார்? ஆன்சர் பாருங்கள், அம்பேத்கர். அடுத்த வினா, சந்தேரி போர் யாருக்கு இடையே நடைபெற்றது? சந்தேரி போர் யாருக்கு இடையே நடைபெற்றது? பாபர் மற்றும் மோதினி ராய். அடுத்த வினா பாருங்கள், எல்லோரா குகைகள் யுனெஸ்கோவில் உலக பாரம்பரிய சின்னமாக எப்போது அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் 1983. அடுத்த வினா பாருங்கள், விஜயநகர அரசின் வம்சாவளி அரசியல் மற்றும் சமூகம் பற்றிய தகவல்களை கூறும் இலக்கியம் எது? ஆன்சர் சாலுவ வையுதயம்.
அடுத்தவனா பாருங்கள், 1931 இந்திய தேசிய காங்கிரஸின் கராச்சி மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் யார்? ஆன்சர், வல்லபாய் பட்டேல். இந்த கேள்வி வந்து நிறைய இடத்த கேட்பாங்க, அதனால் முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.